புதிய நேயர்களுக்கு வணக்கம். நான் தீபா விஸ்வநாதன். இன்றைக்கி நம்ம சஜப்பம் பண்ண போகிறோம். சஜப்பம் ஒரு கர்நாடகா டிஷ். பெருமாள் கோயிலில் பிரசாதமாக பண்ணுவாங்க. அதே போல் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி தீபாவளிக்கு இந்த சஜப்பம் பண்ணுவோம். இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். சஜப்பம்க்கு செய்ய வேண்டிய தேவையான பொருட்கள்: மைதா 2 கப்பு, ரவா 1 கப்பு, ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், கீ 2 டீஸ்பூன், எண்ணெய் அது பொரியறதுக்கு, அப்புறம் மஞ்சள் தூள் அந்த மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஃபில்லிங்க்கு பார்க்கலாம். ரவா 1/2 கப்பு, வெல்லம் 1/2 கப்பு, கசகசா 2 டீஸ்பூன், தேங்காய் துருவல் 1 கப்பு, ஏலக்காய் 2-3 ஸ்பூன், கொப்பரை 1 கப்பு. இப்போ சஜ்ஜப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துகிட்டு இந்த ரவையை கொஞ்சம் வறுத்துக்கலாம். லேசாக வறுத்தா போதும். இது மாவு பண்ணுறதுக்கு தான். இது கொஞ்சம் வந்துட்டு நம்ம ஃபில்லிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரௌனாக வறுக்கணும். இது அப்போ தான் இது நல்லா கிறிஸ்பாக வரும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சள். இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த ரவையை சேர்த்துக்கலாம். இதில் தேவையான தண்ணி எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூரி மாதிரி ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் போதும். இது பாருங்கள், இந்த மாதிரி லூஸாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். லைட்டாக இருக்குது, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். பூரி வந்தால் அந்த எல்லோ கலர் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அது இது 4-5 ஹவர்ஸ் கொஞ்சம் ஊறணும். நான் ஏற்கனவே காலையில் பிசைஞ்சு வச்சுருக்கேன். அது 4-5 ஹவர்ஸ் ஊறுந்து அது நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ அதை வச்சு யூஸ் பண்ணலாம் நம்ம. இப்போ இந்த மாவு ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வெல்லம் 1 கப் எடுத்துக்கிறேன். இது பாகலை வரணுன்ட்டு அவசியம் இல்லை, மெல்ட் ஆன போகிறோம். பாதி தண்ணி ஊற்றிக்கிறேன். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், ரொம்ப நேரம் எடுக்கும் மெல்ட் ஆகுறதுக்கு. கொஞ்சம் ஹையில் வச்சா கொஞ்சம் சீக்கிரம் கொதிக்கும். இது பாகலாக வரணுன்ட்டு அவசியம் இல்லை, சும்மா கொச்சா போதும். அந்த இம்ப்யூரிட்டிஸ் ஏதாவது இருந்தால் வடிகட்டிடலாம். இப்போ மெல்ட் ஆகிடுத்து, வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டு இருக்குது, எல்லாருக்கிட்டேயும் இருக்கும். இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளை தண்ணியை கொஞ்சம் வடிகட்டிடலாம். ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் இந்த வடிகட்டின வெள்ளை பாகை எடுத்து பூரணத்துக்கு ரெடி பண்ணிடலாம். மறுபடியும் அதே கடாயில் சேர்த்துக்கலாம். தேங்காய் எடுத்து, தேங்காய் துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கசகசா சேர்க்குறோம். இது சுவைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ப்ளஸ் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இது. இப்போ நம்ம கொப்பரை போடுறோம். தேங்காய் ஃபஸ்ட்டு போட்டோம். இப்போ நம்ம கொப்பரை எதுக்கு போடுறோன்னா, அந்த ஏதாவது ஈரத்தன்மை இருந்தால் அதெல்லாம் இழுத்துடும், அந்த பால் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இது கூட கொஞ்சம் ரவாவும் சேர்த்துக்கலாம். சஜ்ஜப்பம்னாலே ரவா யூஸ் பண்ணுறது தான்.
கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் ஃப்ளேவருக்கும் டேஸ்ட்டுக்கும். ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம சாஃப்ட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி அடுப்பில் வச்சா அது கொஞ்சம் பால் பிடிக்கிற மாதிரி ஆகிடும். இந்த பதம் இருந்தால் போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆற விட்டு நம்ம பூரணத்தை ஃபில் பண்ணி சஜ்ஜப்பம் பண்ணிடலாம். இந்த பதம் போகிறோம், ரொம்ப ரொம்ப நேரம் வச்சுட்டா அது ரொம்ப ஹார்டாகிடும், அப்புறமா நம்ம சஜ்ஜப்பம் பண்ணுறதுக்கு கஷ்டமாயிடும். இது கரெக்டான பதத்தில் இருக்குது, இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறின பிறகு நம்ம பால்ஸ் பிடிச்சிட்டு சஜ்ஜப்பம் ஃப்ரை பண்ணிடலாம். பூரணம் ஆற வரைக்கும் நம்ம வந்துட்டு கடாய் விட்டு எண்ணெய் சூட் பண்ணிக்கலாம். இது ஆறின கொஞ்சம் நேரத்திலே நம்ம பால்ஸ் பிடிச்சிட்டு சஜ்ஜப்பம் தட்டிடலாம். இப்போ கடாய் ஆன் பண்ணுறேன், உங்களுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கோங்க, நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். சூடாகிற நேரத்தில் நம்ம சஜ்ஜப்பம் ரெடி பண்ணிடலாம். இந்த பூரணம் ஆறி எடுத்து இப்போ நம்ம இது உருண்டை பிடிச்சிடலாம். எண்ணெயும் காஞ்சின்னு ஒரு லெமன் சைஸ் பால் இருந்தால் போகிறோம். இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பண்ணிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், சூடாக பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆறுனா நல்லாயிருக்கும். அது இதே அளவு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். அது இப்போ இந்த மாவு உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். அப்போ அது ஃபில் பண்ணுறச்சு அது வெளியில் வராது. இப்போ நம்ம இந்த மாவு எடுத்துட்டு இந்த பூரணத்தை ஃபில் பண்ணிடலாம். இந்த மாதிரி தட்டிட்டா இந்த பால் எடுத்து அது உள்ளே வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா க்ளோஸ் ஆகிடணும். என்ன வேணும்னா விட்டுக்கலாம், இல்லாட்டி நெய் நெய்யும் விட்டுக்கலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. ரொம்ப ஹார்டும் ப்ரெஸ் பண்ண வேண்டாம், சாஃப்டாக இருந்தால் போதும். நம்ம கையிலே தட்டிடலாம், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். நம்ம அந்த கட்டையில் தட்டினா அது பிரிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது அப்போ பூரி மாதிரி நல்லா வரும். இப்போ மாவு எடுத்துட்டுருக்கோம், இது கொஞ்சம் தட்டிட்டு பூரணத்தை வைக்கலாம். எண்ணெய் எடுத்துக்கலாம், எண்ணெய் இல்லாட்டி நம்ம நெய்யும் எடுத்துக்கலாம். இந்த புல்ல க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த பூரணம் வெளியே வரக்கூடாது, வெளியே வந்துடுச்சுன்னா ஃப்ரை பண்ணால் எல்லாம் வெளியே வந்துடும். நம்ம ரோலிங் பின் யூஸ் பண்ண தேவையில்லை, கையிலே பண்ணிடலாம். கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும், அப்போ தான் அது பூரி ஷேப்பில் வரும். இந்த பூரணம் மட்டும் வெளியில் வரக்கூடாது, தெரியக்கூடாது, இல்லாட்டி நம்ம ஃப்ரை பண்ணுறச்சு அதெல்லாம் வெளியே வந்துடும். இது இப்போ போட்டுறேன், இது சிம்மில் தான் இருக்கணும், ஹையில் வச்சா அது தீஞ்சிடும். அது நல்ல பூரி மாதிரி வரும் பாருங்க, அது மேலே வருது. இந்த பூரி மேலே நல்லா வருது. அது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போடலாம். இப்போ நல்லா ஃப்ரை எடுத்தது, இப்போ எடுத்துடலாம். இது பாருங்கள் நல்ல பூரி மாதிரி வந்திருக்கு, உப்பி வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அந்த ரவை போட்டதுனால நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இது குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ்ஷு. ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம்.
இப்போ சஜ்ஜப்பம் ரெடி ஆகிடுத்து. பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பொதிகை தொலைக்காட்சிக்கு எழுதி அனுப்புங்க உங்கள் ஃபீட்பேக்கு. நன்றி, வணக்கம்.